எத்தனை கண்டங்கள் உள்ளன? ஏழு கண்டங்கள் உள்ளன. மலையும் மலை சார்ந்த நிலமும் குறிஞ்சி புவியில் உள்ள பெருங்கடல்களின் எண்ணிக்கை 5. உலகிலேயே மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட். சர்வதேச மலைகள் தினம் கொண்டாடப்படும் நாள் டிசம்பர் 11. மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற நிலத்தோற்றம் சமவெளி. விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது புவியின் நிறம் நீல நிறம். ஜாவா அகலியின் ஆழம் 7725 மீட்டர். நீரால் சூழப்பட்டுள்ள நிலப்பகுதியின் பெயர் தீவு. சுற்றி வருபவர் என்ற பொருளுக்குரிய சொல் கோல். சூரியனுக்கு அருகில் உள்ள கோள்கள் எத்தனை? 4 கோள்கள். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தொலைவு எத்தனை கிலோமீட்டர்? 150 மில்லியன் கிலோமீட்டர். செவ்வாயின் துணைக்கோள்கள் எத்தனை? 2. சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கோள் வியாழன். வளையங்கள் கொண்ட கோள் சனிக்கோள். சனியின் துணைக்கோள்கள் எத்தனை? 62. வில்லியம் ஹெர்சல் யுரேனஸ் கோளை கண்டுபிடித்த ஆண்டு 1781. பலத்த காற்று வீசக்கூடிய கோள் நெப்டியூன். கீழ்கண்ட வருடங்களில் லீப் வருடத்தை காண்க. 2000. மூதுரைகளில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 31. திரை இசை பாடல்களின் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். காமராசர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது எத்தனை தொடக்கப்பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன? 6000 பள்ளிகள். நடுவண் அரசு எந்த ஆண்டு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது? 1976. ஆண்டுதோறும் காமராசர் பிறந்த நாளான டேசாம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. ஜூலை 15. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது? சீனா. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் முதல் தளத்தில் எத்தனைக்கும் மேற்பட்ட பல்லுலக குறுந்தகடுகள் குழந்தைகளுக்காக சேகரித்து வைக்கப்பட்டுள்ளது? 20,000 குறுந்தகடுகள். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ் நூல்களில் எத்தளத்தில் அமைந்துள்ளது? 2 தளம். நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் தமிழ்நாடு. ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் டேஸ் எனப்படும். இணைய எழுத்துக்கள் எனப்படும். தமிழ் எழுத்துக்களில் டேஸ் மட்டுமே இணைய எழுத்து இல்லை. ஆயுத எழுத்து. ரசீது என்பதற்கு உரிய தமிழ் சொல் பற்று சீட்டு. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு 1.5 ஏக்கர் ஆகும். 8 ஏக்கர் ஆகும். அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் நெல்லை சூமுத்து. வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார். உலகில் முதல் முறையாக சோஃபியா என்ற ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. இந்தியா நிலவுக்கு அனுப்பிய செயற்கைக்கோளின் எடை 525.
தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படும் நாள் பிப்ரவரி 28. ரோபோ என்ற சொல்லின் பொருள் அடிமை. நெல்லை சுமுத்து 1000-க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். 80-க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார்.